உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம். வேலன் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட், சென்னை. அரங்கத்திலிருந்து கமலாலயத்திலிருந்து 4.5 ஆண்டுகளுக்கு முன்னால் தலைவராக இருந்தாலும் எனது உறுப்பினர் அட்டையை திருப்ப கொடுத்துவிட்டு எந்த கமலாலயத்திலிருந்து சென்றேனோ திருப்பிக் கொடுத்த அட்டையை திரும்பி வாங்கி இருக்கிறேன் என்ற வழியில் மிகுந்த மகிழ்ச்சியோடு இங்கே நான் அமர்ந்திருக்கிறேன். தம்பி மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் கையில் இன்று அந்த உறுப்பினர் அட்டையை வாங்கியிருக்கிறார். அவர் சொன்னதை போல இது பாரதிய ஜனதா கட்சியில் மட்டும்தான் நடக்கும். தலைவராக இருந்து ஆளுநராக மாறி பின்பு தொண்டனாக இறங்கி வந்து அந்த தலைவரிடம் இருந்து இதை பெற்றிருக்கிறேன் என்று வரும்போது தம்பியிடம் இருந்து அக்கா பெற்றிருக்கிறேன் என்ற உறவு என்பது மிகுந்த ஒரு உன்னதமான உறவு. அதே போல இந்த நிகழ்ச்சியில் நமது கிஷன் ரெட்டி அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். இதுவும் மிகப்பெரிய பாக்கியம். 2 நாட்களுக்கு முன்னால் வரை நான் எந்த மாநிலத்தில் ஆளுநராக இருந்தேனோ அந்த மாநிலத்தின் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் அவர். நான் எந்த மாநிலத்தில் பிறந்து வளர்ந்தேனோ அந்த மாநிலத்தின் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் இவர் அண்ணாமலை. ஆக இந்த 2 பேருக்கும் நடுவில் நான் இங்கே அமர்ந்திருப்பது மிகப்பெரிய பெயராக நான் கருதுகிறேன். அதே மாதிரி தம்பி முருகன் அவர்கள் இங்கே மரியாதைக்குரிய முருகன் அவர்கள் ஒரு சாமானிய குடும்பத்தில் பிறந்து இன்று மத்திய அமைச்சராக மிளிர்ந்து கொண்டிருக்கிறார் என்றால் அதில் கடுமையான உழைப்பு இருக்கிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவரும் முன்னாள் மாநில தலைவர். அதே போல திரு அரவிந்த் மேனன் அவர்கள் நான் இங்கே தலைவராக இருந்த பொழுது உறுப்பினர் சேர்க்கை பொறுப்பாளராக இருந்தார். 500,000 உறுப்பினர்களை அன்று நாம் சேர்க்க முடிந்தது என்றால் அதற்கு மரியாதைக்குரிய அரவிந்த் மேனன் அவர்கள் ஒரு காரணம். இங்கே சகோதரி வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். பெண்கள் எல்லாம் அரசியலில் இருக்கும் பொழுது எவ்வளவு சவால்களை சந்திக்க முடியும் என்று என்னோடு இணைந்து பணியாற்றியவர் அவர். அவருக்கும் எனது வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி இங்கே பொருளாளர் சூர்யா அவர்கள் இருக்கிறார்கள், மாவட்ட தலைவர் காளிதாஸ் இருக்கிறார்கள், விஜயானந்த் அவர்கள் இருக்கிறார்கள், காயத்ரி தேவி அவர்கள் இருக்கிறார்கள், ரங்கா அவர்கள் இருக்கிறார்கள், சதீஷ் அவர்கள் இருக்கிறார்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக இங்கே அண்ணன் கருநாகராஜன் அவர்கள் பக்க பலமாக அங்கே இருந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக பத்திரிகை சகோதரர்கள் அத்தனை பேருக்கும் இங்கே கேமராக்களுக்கு முன்னால் அமர்ந்திருக்கும் தலைவர்களுக்கும் பின்னால் அமர்ந்திருக்கும் வருங்கால தலைவர்களுக்கும் நான் எனது வணக்கத்தை தெரிவித்து உண்மையிலேயே இன்று ஒரு மகிழ்ச்சியான நாள். தம்பி அண்ணாமலை மரியாதைக்குரிய மாநில தலைவர் தம்பி அண்ணாமலை சொல்லும் பொழுது சொன்னார் கஷ்டமான ஒரு முடிவை எடுத்திருக்கிறார்கள் என்று. இல்லை, இஷ்டமான முடிவை கஷ்டமான முடிவை இஷ்டமான முடிவாக எடுத்திருக்கிறேன். இன்னொன்று அவர் சொன்னார், 400 பாராளுமன்ற உறுப்பினர்களை மரியாதைக்குரிய பாரத பிரதமரிடம் சமர்ப்பிப்பதற்காக நான் இங்கே இணைந்திருக்கிறேன் என்று. 400 பாராளுமன்ற உறுப்பினரோடு 400 பாராளுமன்ற உறுப்பினராக இருக்க வேண்டும் என்பதற்காக நான் இணைந்திருக்கிறேன். ஆக இந்த மூச்சு இங்கே கமலாலயத்தில் தான் எனது உணர்வு முழுவதுமாக இருந்து கொண்டிருக்கிறது. இதை முற்றிலுமாக 2 ராஜபவனங்கள், அங்கே பல வசதிகள், பல பணியாட்கள், பல பணிகள் எவ்வளவு இருந்தாலும் அந்த ராஜபவனங்களை விட்டுவிட்டு மக்கள் பவனமான எனது கமலாலயத்தில் நுழைந்த நினைவை நான் இன்று மிகவும் இறைவனுக்கு நன்றி கூறுகிறேன். எப்படி ஆண்டவரும் ஆண்டு கொண்டிருப்பவரும் எனக்கு அனுமதி தர வேண்டும் என்று சொன்னேனோ அதே போல ஆண்டவர் எனக்கு அனுமதி கொடுத்தார். ஆண்டு கொண்டிருப்பவரும் ஆண்டவர் எனக்கு ஆசீர்வதித்தார். ஆண்டு கொண்டிருப்பவர் எனக்கு அனுமதி கொடுத்தார். அதனால் இந்த கமலாலயத்திற்கு நான் வந்திருக்கிறேன். இன்று சொல்கிறேன் தம்பி அண்ணாமலை அவர்களின் கரங்களை, இங்கே மரியாதைக்குரிய கிஷன் ரெட்டி முருகன் போன்றவர்களின் கரங்களை, சகோதரி வானதி ஸ்ரீனிவாசன், நான் கருநாகராஜன், மரியாதைக்குரிய அரவிந்த் மேனன் போன்றவர்களின் கரங்களை. நான் நிச்சயமாக ஒரு சாமானிய தொண்டராக இருந்து நிச்சயமாக எப்படி தம்பி சொன்னதைப் போல மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மீண்டும் மோடி வேண்டும் மோடி, சகோதரி வானதி ஸ்ரீனிவாசன் ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன். முதலில் இதை மரியாதைக்குரிய பாரத பிரதமர் வரும்பொழுது ஒரு 7 ஆண்டுகளுக்கு முன்னால் மாநாட்டில் சொன்னது இது. நான் மிக வேகமாக சொன்னேன் இந்த வார்த்தை. மறுபடியும் அது நாங்கள் 2014 இருந்து 2019 வர வேண்டும் என்பதற்காக
நாங்கள் சொன்ன வார்த்தை இன்று வேண்டும் மோடி, மீண்டும் 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 மோடி என்ற ஒரு வாசகத்தோடு இந்த அரங்கத்தில் உணர்வு பூர்வமாக உள்ளபூர்வமாக நான் உண்மையிலேயே இணைந்திருக்கிறேன். ஒரு சதவீதம் கூட அவ்வளவு பெரிய பதவியை விட்டுவிட்டு வந்தேன் என்று எனக்கு தோன்றவில்லை. ஏனென்றால் அந்த பதவியை விட பாரதிய ஜனதா கட்சியின் சாமானிய உறுப்பினர் என்ற பதவிதான் நான் மிகப்பெரிய பதவியாக கருதுகிறேன். அதனால் எனது உழைப்பு, கடுமையான உழைப்பு இந்த பாரதிய ஜனதா கட்சியை தமிழகத்தில் இங்கே உள்ள தலைவர்கள், குறிப்பாக தம்பி அண்ணாமலை போன்றவர்கள், தம்பி முருகன் போன்றவர்கள் மற்றும் இங்கே உள்ள தலைவர்கள் எல்லாம் எந்த கடுமையான உழைத்து கொண்டிருக்கிறார்களோ அங்கே அவர்களோடு இணைந்து நான் பணியாற்ற காத்திருக்கிறேன், நிச்சயமாக பணியாற்றுவேன். இன்னும் சொல்ல போனால் தம்பி அண்ணாமலை அவர்கள் ஒரு பாத யாத்திரையை நடத்தி முடித்திருக்கிறார்கள். அதனால் என்மண் என் மக்கள், அத இந்த என்மண் என் மக்களோடு நாங்களும் ஒவ்வொராக ஒருவராக இணைந்து, மிக சாதாரண விஷயம் இல்லை, ஒரு பாத யாத்திரையாக முழுவதுமாக தமிழகத்தை முழுவதுமாக சுற்றி வர வேண்டும் என்பது ஒரு கடுமையான ஒரு முயற்சி தான். அதனால் அவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்து, மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த அவருக்கு எனது நன்றியை தெரிவித்து, மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் என் மீது நம்பிக்கை வைத்து, யாரிடம் நான் வந்து தேசிய தலைவராகவும் நான் மாநில தலைவராகவும் பணியாற்றினேனோ அதே தொடர்பில் அவர் உள்துறை அமைச்சராகவும், நான் புதுச்சேரியின் துணைநிலை ஆளுநர், ஏன்னா உள்துறை அமைச்சர் தான் அதற்கு பொறுப்பு, அதையும் பணியாற்றி இருக்கிறேன். அதே போல இங்கே தம்பி சொன்னதை போல தெலுங்கானாவில் பல சவால்களை சந்தித்த ஒரு சூழ்நிலையும் நான் பார்த்திருக்கிறேன். ஆக இந்த இன்னும் சொல்ல போனால் நான் இந்த 4.5 ஆண்டுகளில் 4 முதலமைச்சர்களோடு இணைந்து பணியாற்றி இருக்கிறேன். 2 பொது தேர்தலை சந்தித்திருக்கிறேன். 3 மாத முற்றிலுமாக குடியரசு ஆட்சி, ஆளுநர் ஆட்சியை நமது புதுச்சேரியில் நடத்தி காண்பித்திருக்கிறேன். இவையெல்லாம் இந்த பாரதிய ஜனதா கட்சி எனக்கு கொடுத்த அனுபவம் தான். அதனால் மீண்டும் இந்த தமிழிசை உங்கள் சகோதரியாக, உங்கள் அக்காவாக இங்கே வந்திருக்கிறேன். தமிழகத்தில் தாமரை மலர்ந்தே தீரும்.